ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயா சிம்பிள் கிச்சனில் முள்ளங்கி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முள்ளங்கியில் விட்டமின் சி, ஏ, இ, பி, கே என நார் சத்து, பாஸ்பரஸ்னு நிறையவே சத்துங்க இருக்குது. வாங்க இதை சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். இரும்பு சத்து இந்த முள்ளங்கியில் இருக்கிறதுனால சுகர் இருக்கிறவங்களும் இதை அதிகமாக எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 தடவை செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. என்ன நல்லா சூடானோடனே நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ஆட் பண்ணிட்டேங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியணுங்க. இப்போ இதில் நம்ம 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா கீறி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 1 பெரிய வெங்காயத்தை நான் பொடிச்சு பொடிச்சா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரையா ஆகணும்னு கிடையாதுங்க, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நான் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. முள்ளங்கி நான் 3 முள்ளங்கி பெருசு பெருசாக எடுத்திருக்கேன், அதை பொடிச்சு பொடிச்சா நறுக்கி வச்சிருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதிக அளவு தண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. இதுலேயே தண்ணி வந்து நிறையவே விடும். ஸோ அதையே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. ஓரளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம 1 லிட் போட்டு மூடி வச்சிடலாம். 1-5 மினிட்ஸ் வெந்தால் போதுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நான் ஒரு சின்ன அளவுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட்டை துருவி வச்சுருக்கேங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. சுட சுட ரெடி ஆகிடுச்சு நம்ம முள்ளங்கி பொரியல். ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைங்கள்லேருந்து சுகர் பேஷண்ட் வரைக்கும் கூட நம்ம இது சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு கண்டிப்பாக எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். இதில் இரும்பு சத்தும் நிறையவே இருக்குது. ஸோ செரிமானத்துக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.